हेलो फ्रेंड्स वेलकम टू मक्कल सेवई चैनल इनकी नम्बर पार्க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா CSC ஆபரேட்டர் ஐடி எப்படி பெறுவதுன்னா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே CSC அதாவது காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க இந்த CSC முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோடது இப்போ நீங்க CSC வாங்குறதா தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டுருக்கோம் CSC வந்து எப்படி வாங்குறது எப்படி ரெஜிஸ்டர் பண்றது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லா வீடியோ வந்து போட்டுருக்கோம் சோ CSC வாங்குறதுக்கு நீங்க முதல்ல டெக் எக்ஸாம் எழுதணும் அந்த டெக் எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் CSC வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்க டெக் எக்ஸாம் எழுத சொல்ல நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்க மாதிரி உங்க நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் எல்லாமே ஆதார் கார்டுல இருக்க மாதிரி வந்து கொடுங்க அப்படி கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் சோ அப்படி நீங்க கொடுக்க மறந்துட்டனா உங்களுக்கு வந்து பார்த்தா CSC அப்ளை பண்ண சொல்ல ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம்க்கு நீங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து மெயில் பண்ணுங்க நீங்க மெயில் பண்ணி 20 டேஸ்ல இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள உங்களுடைய ப்ராப்ளம் அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துடுவாங்க ஓகே சோ அதை விட்டுங்க இப்போ நம்ம பார்க்கிறது வந்து CSC ஆபரேட்டர் ஐடி எப்படி வாங்குறதா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் CSC ஆபரேட்டர் ஐடி அப்படினா என்ன வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து CSC ஐடி வந்து வச்சிருப்பாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஆபரேட்டர் ஐடி வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ உங்க ஊர்ல யாராச்சும் வந்து CSC ஐடி வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போய்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க எனக்கு வந்து CSC ஆபரேட்டர் ஐடி வேணும்னு கேளுங்க சோ அவங்களே இருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு அப்புறம் நீங்க தனியா லாகின் பண்ணி உங்க யூசர் நேம் லாகின் பண்ணி சோ CSC ல இருக்க எல்லா சர்வீஸ்மே நீங்க வந்து பெற்றுக்கலாம் ஓகே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான CSC ஆபரேட்டர் ஐடி நீங்க வந்து வாங்க முடியும் சோ நீங்க தனியா அப்ளை பண்ண முடியாது நீங்க இதுக்கு முன்னாடி வச்சிருக்க CSC அது போயிட்டு கேட்டுதான் உங்களுக்கான CSC ஆபரேட்டர் ஐடியை நீங்க வந்து வாங்க முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்தா அந்த CSC ஆபரேட்டர் ஐடியை எப்படி ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறது இத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ओके फर्स्ट गूगल सर्च பண்ணீங்க அல பேட்டி டிஜிட்டல் சேவா அப்படினு கரெக்ட்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி என்டர் வந்து கொடுத்துருங்க ஓகே இப்போ இதுல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க CSC லாகின் பண்றதாண்டா இந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டல தான் நீங்க போய் லாகின் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இதுல போய்ட்டு மேல இருக்கு பாருங்க லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது நீங்க CSC யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கான யூசர் ஐடி ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்க சோ உங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்ட கரெக்ட்டா போய்ட்டு பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கீழ கேப்சா கோட் கொடுத்திருக்காங்க அந்த கேப்சா கோட நீங்க அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதும் சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பேஜ் வந்து லோட் ஆகும் லோட் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே வரீங்க இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் CSC சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணியாச்சு உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஓகே இதிலே உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் இல்லாத சர்வீஸே வந்து கிடையாது ஸோ CSC யூஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து தெரிய வரும் ஓகே இப்போ நீங்கள் ஆப்ரேட்டர் ஐடி ஆட் பண்ணுறதுக்கு கீழே வந்து இந்த வரைக்கும் பாருங்கள் அக்கௌண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதல போய் நீங்க ஆபரேட்டர் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஓகே ஆல்ரெடி நான் வந்து பார்த்தா ஒரு ஆபரேட்டர் ஐடி வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் இப்போ நீங்க புதுசா ஆட் பண்றதுக்கு மேல இருக்கு பாருங்க ஆட் ஆபரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதும் நீங்க யாரை வந்து ஆபரேட்டரா ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுக்கான ஆதார் நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க சோ ஃபுல் ஆதார் நம்பரை நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆபரேட்டரோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க இதுல போய்ட்டு ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க நேமை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஆப்ரேட்டர் நேம் கேட்டிருக்காங்க நீங்கள் யார் ஆப்ரேட்டராக ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இயர் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து மந்த் வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அவங்க டே என்னவோ இந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து மேலா ஃபீமேலான்றதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அது கீழே மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அது கீழே வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுத்தையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணி முடிச்சதும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து சென்ட் ஓடிபி வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு மெயிலுக்கு வந்து சென்ட் ஓடிபி கொடுத்ததும் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஓடிபி டைப் பண்ணி முடிச்சதும் வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கும் சென்ட் ஓடிபி கொடுத்தா போதும் ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும் அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதும் சேம் அதே மாதிரி நீங்கள் வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் மொபைலுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி முடிச்சது சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிடுச்சு. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் த ஆப்ரேட்டர் வேல்யூ அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட் வந்துருச்சு. உங்களுக்கு கீழே வந்து யூசர் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் உங்களுக்கான யூசர் ஐடி. பாஸ்வேர்டு வந்து பார்த்தா உங்களுடைய மெயில் ஐடிக்கு, அதாவது நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு அனுப்பிட்டுருப்பாங்க. ஸோ மெயில் ஐடியிலே வந்து பார்த்தா யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்பிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நான் ஆப்ரேட் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கும். இப்போ நான் வந்து லாக் அவுட் கொடுத்துட்டு ஸோ புதுசாக உருவாக்குன ஆப்ரேட் ஐடியை நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தா சைன் அவுட் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு சேம் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போய் உங்களுக்கான யூசர் நேம், அதாவது உங்கள் மெயிலுக்கு வந்து யூசர் நேம் வந்திருக்கும், அந்த யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி பாஸ்வேர்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்பிட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கீழே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி முடிச்சதும் அதேமாரி அந்த கேப்சா கோடை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா கோடை டைப் பண்ணி முடிச்சதும் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான ஆப்ரேட்டர் ஐடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்சியில் இருக்க எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சர்வீஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியாது, மீது எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ், அதாவது கிராப் இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சிஎஸ்சி ஆப்ரேட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் வந்து வேலெட்டில் மணியை வந்து ஆட் பண்ண முடியாது. ஜென்ரலாக வேலெட்டில் வந்து மணி இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லா சர்வீஸுமே வந்து பண்ண முடியும். பட் சிஎஸ்சி ஆப்ரேட்டர் ஐடியில் வேலெட்டில் வந்து மணியை ஆட் பண்ண முடியாது. நீங்கள் வேலெட்டில் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு யார் வந்து சிஎஸ்சி ஐடி ஆப்ரேட் ஐடி வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுடைய சிஎஸ்சி ஐடியிலேருந்து தான் உங்களுக்கான மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நீங்கள் மணி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பண்ணலாம், எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் கார்டு கொடுத்துருக்காங்க, ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்டாக் கொடுத்துருக்காங்க, லோனில் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில் எல்லாமே இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்தா இந்த சிஎஸ்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத கோர்ஸே வந்து கிடையாது, எல்லாமே நீங்கள் தாராளமாக ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ரீசார்ஜ் பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால் ரீசார்ஜ் வந்து பண்ண முடியாது. ஸோ வேலெட்டில் மணி உங்களால் ஆட் பண்ண முடியாது. வேலெட்டில் மணி ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யார் வந்து சிஎஸ்சி ஆப்ரேட்டர் ஐடி வந்து கொடுத்தாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் சிஎஸ்சி ஐடி வந்து லாகின் பண்ணிட்டேன். இதில் இப்போதைக்கு இருக்குது பாருங்கள், ஆட் மணி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு அவங்க வந்து வேலெட்டில் வந்து மணியை ஆட் பண்ணிக்கோங்க வேலெட்டில். பட் சிஎஸ்சி ஆப்ரேட்டர் ஐடிக்கு வந்து இந்த ஆட் மணி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்கள் சிஎஸ்சி ஐடியில் வேலெட் அப்டேட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு யார் வந்து ஆப்ரேட்டர் ஐடி வந்து கொடுத்தாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்குது பாருங்கள், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலெட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவங்களுக்கு கொடுத்த ஆப்ரேட்டர் ஐடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து மணியை வந்து சென்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து பார்த்தா அவருடைய வேலெட்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தா ஆப்ரேட்டர் ஐடி வந்து கொடுத்துறாங்க பாருங்கள், இதில் போய்ட்டு தான் அவங்க உங்களுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்களோ அவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கும். அதுக்கடுத்து அவங்களோட வேலெட் பின்னை வந்து கொடுத்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா வேலெட் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வேலெட் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரிவோக் பேலன்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ உங்கள் வேலெட்டில் இருக்க மணியை திரும்பவும் இவங்க வேலெட்டில் அவங்க வந்து எடுத்துக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரிஜினல் சிஎஸ்சி இருக்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், உங்களால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாலும் இவங்க தான் வந்து பண்ணியாகணும், உங்களுடைய அக்கௌண்ட் எடுக்கிறதாலும் இவங்க தான் வந்து எடுத்தாகணும். ஓகே, இந்த ஆப்ஷன் மட்டும் தான் வந்து பார்த்தா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. உங்களுக்கு வேலெட் ரீசார்ஜ் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு யார் வந்து ஆப்ரேட் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் மணியை சென்ட் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னால் அவங்க வந்து உங்கள் வேலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நீங்கள் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ரேட்டர் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தா நீங்கள் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து பார்த்தா ஸோ டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தா டெலிட் பண்ணுறதா டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணி ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் திரும்பவும் ஆக்டிவ் பண்ணாலும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி சிஎஸ்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை ஏதாச்சும் வந்து பிடிக்கல, நீங்கள் வந்து தப்பாக சர்வீஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஆப்ரேட்டரை வந்து பார்த்தா உங்களை டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான சிஎஸ்சி ஆப்ரேட்டர் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒரு சிஎஸ்சி வந்து மொத்தம் வந்து 15 ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிஎஸ்சி 15 ஆப்ரேட்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் 3 பேர் மட்டும் தான் ஆக்டிவில் வச்சிருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர் மட்டும் ஆக்டிவாக வச்சிருக்கலாம். பட் 15 ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்சியாக இருக்கவங்க மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கான ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க. बिकॉज उम्मीद नष्ट पड़े कल उंग कंट्रोल தான் सो कंट्रोल எதுமே இல்ல அவங்க வெறும் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க மீதெல்லாம் உங்க कंट्रोल தான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான ஆபரேட்டர் ஐடி கிரியேட் பண்ணி நீங்க வந்து வர்க் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஆபரேட்டர் ஐடிக்கும் இந்த CSC ஐடிக்கும் உள்ள டிஃபரன்ட் ஒரே ஒன்னு மட்டும் தான் உங்களால வந்து ஆட்டோமேட்டிக்கா மணியை மட்டும் ஆட் பண்ண முடியாது அவங்க கிட்ட கொடுத்து தான் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும் இதான் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் கொடுத்திருக்காங்க மீதி எல்லா சர்வீஸ்மே வந்து பார்த்தா நீங்க வந்து பண்ணிக்கலாம் சோ CSC என்ன பண்றோம் அதே சர்வீஸ் எல்லாமே நீங்க CSC ஆபரேட்டர் ஐடியா வந்து பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு CSC ஆபரேட்டர் ஐடி வேணா நீங்க போய்ட்டு உங்க நியரஸ்ட் இருக்க CSC போய் रिक्वेस्ट பண்ணி கேளுங்க சோ அப்படியே குடுக்கலாம் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு மேனேஜரை कांटेक्ट பண்ணி ஆபரேட்டர் ஐடியா வாங்க பாருங்க அவ்வளவுதான் फ्रेंड्स கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்।